குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு உட்கரு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இது வந்து செல்லில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நுண்ணுறுப்பாக நம்ம சொல்கிறோம். இம்பார்ட்டண்ட் யூனிட் ஆஃப் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் செல்லில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் கட்டுப்பாட்டில் வைக்கிது. கண்ட்ரோல்ஸ் ஆல் ஆக்டிவிட்டி ஆஃப் தி செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹோல்ட்ஸ் தி ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரம்பரிய பண்புகள் வெளிப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த நியூக்ளியஸ் தான். இட் ஈஸ் தி லார்ஜஸ்ட் அமாங் தி செல் ஆர்கனல்ஸ். செல்லிலேயே மிக பெரிய நுண்ணுறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்ற செல்ல ஒரு நுண்ணுறுப்புகளை காட்டிலும் அளவில் பெருசாக இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், கோள வடிவத்தில், கியூபாய்டல் கனசதுர வடிவத்தில் இருக்கலாம், எலிப்சாய்டல் பலகோண வடிவத்தில் இருக்கலாம், ஆர் டிஸ்காய்டல் தட்டு வடிவத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு டபுள் மெம்பரேனால் சரௌண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அந்த டபுள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சருக்கு படத்தில் பாருங்கள், நியூக்ளியார் என்வலப் அப்படின்னு பேர். விச் ஹேஸ் நம்மளுக்கு விச் ஹேஸ் தி இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வெளிப்பக்கம் உள்பக்கம் என இரண்டு சவ்வினால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் உள்பக்க சவ்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பாருங்கள், இந்த உள்பக்க சவ்வு ரைபோசோம் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னர் மெம்பரேன் பார்த்திங்கன்னா ரைபோசோம் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி அதனுடைய அவுட்டர், அதாவது வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அவுட்டர் மெம்பரேன் பாருங்கள், சொர சொரன் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ஸ்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க, ரைபோசோம் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதனால் இது வந்து ஒரு ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒழுங்கற்ற இடைவேளையில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடு இது வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒழுங்கற்ற முறைகளில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடு நம்மளுக்கு தொடர்பில் இருக்கும். இதனுடைய ஜவ்வில் பார்த்திங்கன்னா நிறைய போர்ஸ் இருக்கும், நிறைய துளைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய போர்ஸ், நியூக்ளியார் போர்னு நம்மளுக்கு பார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு தான் நியூக்ளியார் போர்ஸ்னு பேர். இந்த போர்ஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா எம்ஆர்என்ஏ, ரைபோசோமல் யூனிட்ஸு, ப்ரோட்டீன்ஸ் அண்டு லார்ஜ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த போர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது நியூக்ளியஸுக்கு இன்னர் அவுட்டரும் போகிறதுக்காக. ஒவ்வொரு போர்ஸும் அனுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வட்ட அமைப்பால் சூழப்பட்டிருக்கும், ஒரு சர்க்குலர் அமைப்பால் நம்மளுக்கு சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸும் அனுலஸும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு போர்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆனது நம்மளுக்கு உருவாகுது. இப்போ ரெண்டு மெம்பரேனுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளியில் இருக்கக்கூடியதுக்கு தான் நம்மளுக்கு உட்கரு புறவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உட்கரு புறவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. பெரிய நியூக்ளியார் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நியூக்ளியார் ஸ்பேஸ் நம்மளுக்கு எதனால் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா நியூக்ளியோ பிளாசம் அப்படின்றதுனால ஃபில் ஆகிருக்கும். இதில் இருக்கிறதுல ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ், அதுக்கு வந்து நம்மளுக்கு ஹேஸ் கண்டென்ஸ்டு குரோமேட்டின் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குரோமேட்டின் வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்டு கான்சிபீகியஸ் நியூக்ளியஸ் நியூக்ளியோலஸ், அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியோலஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த குரோமேட்டின் நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்காயில்டு, அதாவது நம்மளுக்கு அன்காயில்டு சுருள்கள் அற்றதாக இருக்கும், இன்டிஸ்டிங்க்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமைன் த்ரெட்லைக் டியூரிங் தி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூகாரியாட்டிக் செல்லில் குரோமேட்டின் நம்மளுக்கு லிட்டில் அமௌண்ட் ஆர்என்ஏவும் டிஎன்ஏவாலையும் நம்மளுக்கு பவுண்ட் ஆகி ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸாலையும் பவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க யூகாரியாட்டிக் செல்ஸில். இந்த நம்ம டயக்ராம்ஸில் நம்மளுக்கு சொல்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம், ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் செல் டிவிஷன், அப்போ டியூரிங் செல் டிவிஷனில்
குரோமேட்டின் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டன்ஸ்டு இன்டு அன் ஆர்கானிசம் ஃபார் குரோமோசோம். குரோமோசோம்னா என்ன, செல் பகுப்பப்போ குரோமேடின்களினுடைய சுருக்கமடைந்த அமைப்பிற்கு தான், குரோமேட்டினுடைய சுருக்கமடைந்த அமைப்புக்கு தான் குரோமோசோம் அப்படின்னு பேர். இப்போ யூகேரியாட்டிக் குரோமோசோமில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா, எம்ஆர்என்ஏவில் அதை டிரான்ஸ்கிரைப் ஆகுது, நம்மளுக்கு படி எடுக்குது. அந்த மாதிரி டிரான்ஸ்கிரைப் ஆகக்குள்ள அதில் இருக்கக்கூடிய ஜீன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக செறிவுற்று நம்மளுக்கு இடைக்கால நிலையில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இடைக்கால இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் நம்மளுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் யூ குரோமேட்டின் அப்படின்னு பேர். இந்த இடைக்கால நிலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூகேரியாட்டிக் குரோமோசோம் உடைய அந்த எம்ஆர்என்ஏவில் டிரான்ஸ்கிரைப் ஆகாமல் நம்மளுக்கு அதிகமாக சாயம் ஏற்கக்கூடிய பகுதிக்கு தான் ஹெட்டிரோ குரோமேட்டின் அப்படின்னு பேர். நம்மளுக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்கிரைப் ஆகாமல் நம்மளுக்கு அதில் அதிகமாக ஸ்டெய்னிங் வந்து இன்டென்சியில் எடுத்து இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு தான் ஹெட்டிரோ குரோமேட்டின்னு பேர். இப்போ நியூக்ளியோலஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டென்ஸ் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர், ஓலை வடிவத்தில் அதிகமான செறிவு கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிங்லி ஆர் மல்டிப்ளைஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய ஒன்று அல்லது பல எண்ணிக்கையில் நம்மளுக்கு சிறு சின்னமாக அந்த சர்க்குலர் ஷேப்பில் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பவுண்டடான அமைப்பு இருக்காது, நியூக்ளியர் அண்ட் இட் இஸ் நாட் மெம்ரேன் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெம்ரேனால் பவுண்டான அமைப்பு இருக்காது. இந்த நியூக்ளியோலி பொசஸ் ஜீன் ஃபார் ஆர்ஆர்என்ஏ அண்டு டிஆர்என்ஏ. அந்த நியூக்ளியோலஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்என்ஏவும் அண்டு டிஆர்என்ஏ உருவாக்கத்திற்கு தேவையான ஜீன் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பாருங்கள், கண்ட்ரோலிங் ஆல் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ், இது செல்லில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துது. ஸ்டோரிங் ஆஃப் தி ஜெனட்டிக் ஆர் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், அதாவது மரபு அல்லது பாரம்பரிய செய்திகளை சேமித்து வைக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் அண்டு என்சைம் உருவாகிறதுக்கு தேவையான மரபு செய்தியை வந்து டிஎன்ஏவில் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நியூக்ளியஸ். அதேபோல் டிஎன்ஏ டியூப்ளிகேஷன்னா இரட்டிப்பாதல் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா படியெடுத்தல், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த நியூக்ளியஸ் தான் நடத்துது. இன் நியூக்ளியோலஸ் ரைபோசோமல் பயோஜெனிசிஸ் டேக்ஸ் பிளேஸ், அதாவது நியூக்ளியோலஸில் ரைபோசோம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரைபோசோம் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம் தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த குரோமோசோம்ஸ் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டடு ப்ரெசன்ட் ஸ்ட்ராஸ்பர்கர் யூகேரியாட்டிக் செல்லில் இருக்கிறத கண்டுபிடிச்சார். அது மட்டும் இல்லாமல் வால்டேயர் அப்படின்னு சொல்கிறவர் 1888 இந்த குரோமோசோம் அப்படின்ற டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது எல்லாமே ஒன் மார்க்கில் ரொம்ப முக்கியம். பிரிட்ஜஸ் அப்படின்றவர் 1916 ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணார், குரோமோசோம் தான் ஃபிசிக்கல் கேரியர்ஸ் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணினது யாருன்னா பிரிட்ஜஸ். அப்போது ஃபஸ்ட்டு யூகேரியாட்டிக் செல்லில் ரிப்போர்ட் பண்ணது ஸ்ட்ராஸ்பர்கர், டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினது வால்டேயர், பிரிட்ஜஸ் அப்படின்றவர் தான் குரோமோசோம் ஆர் தி ஃபிசிக்கல் கேரியர் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன் மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் மேடப் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் அசோசியேட்டட் ப்ரோட்டீன். இது எதனால் ஆயிருக்குன்னா டிஎன்ஏவாலையும் அசோசியேட்டட் ப்ரோட்டீனாலையும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், ஒரு குரோமோசோமுடைய அமைப்பு, இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ பக்கத்தில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் அமைப்பு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டே வாங்க. குரோமோசோம் அப்படின்றது ஒரு த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது நூல் போன்ற நுண்ணிலையால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நுண்ணிலைக்கு தான் குரோமேட்டின் அப்படின்னு பேர். இந்த குரோமேட்டின் டிஎன்ஏ ப்ரோட்டீன் ஆர்என்ஏவால் ஆயிருக்கும். ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் ரெண்டு ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கும், ஐசோ ரெண்டு ஒரே மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்புக்கு பேர் தான் குரோமேடிட்ஸ் அப்படின்னு பேர், சரிங்களா? ஐசோ டயமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் ஆர் கால்ட் ஆஸ் குரோமேடிட். இந்த ரெண்டு ஐசோ டயமெட்ரிக் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் குரோமேடிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிஸ்டர் குரோமேடிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் டிவிஷன் அப்போ குரோமேடிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவுக்கு
அதாவது கரெக்டான அளவு அண்டு ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அதை பிரிஞ்சிக்குது. இப்போ இயல்பான குரோமோசோமில் பார்த்திங்கன்னா, ஒரு குரோமோசோமில் அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரிங்கேஜ் ஆன மாதிரியான அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பேர், சரிங்களா, இறுக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரிக்ஷனில் ரெண்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னென்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது, சென்ட்ரோமியர் அண்டு கைனட்டோகோர் இருக்கும் ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற இடம். இந்த சென்ட்ரோமியர்னு பார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பகுதியில் தான் நம்மளுக்கு ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. அதில் தான் நம்மளுக்கு சென்ட்ரோமியரும் கைனட்டோகோரும் லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு குரோமேடிட்ஸும் நம்மளுக்கு எந்த பார்ட்டில் இணைஞ்சிருக்கும், இந்த இந்த குரோமேடிட்ஸ் ரெண்டு குரோமேடிட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரோமியர் ரீஜனில் தான் நம்மளுக்கு இணைஞ்சிருக்கும். படத்தில் இருக்கிற மாதிரி அந்த சென்ட்ரோமியர் ரீஜனில் பாருங்கள், மேலே அப்பரில் ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்குதுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து டெட்ராய்டு ஃபார்மேஷனுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். நம்ம நார்மலாக சொல்லக்குள்ளே ரெண்டு குரோமேடிட்ஸ் மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதனால் நம்மளுக்கு இந்த ரெண்டு குரோமேடிட்ஸும் சென்ட்ரோமியர் அப்படின்ற பார்ட்ஸில் நினைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரோமியருடைய நம்பர் குரோமோசோமுக்கு குரோமோசோம் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மானோசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னா மானோன்னா ஒன்று, அப்போ அந்த குரோமோசோமில் ஒரு சென்ட்ரோமியர் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே பாலிசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த குரோமோசோமில் மெனி சென்ட்ரோமியர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இப்போ பாலினா மெனின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சென்ட்ரோமியரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் ஃபைபருக்கு தான் நம்ம கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கைனட்டோகோர் அப்படின்றது புரத நுண்ணிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த புரத இலைகளினுடைய கூட்டமைப்பு தான் கைனட்டோகோர்னு சொல்கிறாங்க. இப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அப்போ இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய இந்த கைனட்டோர் பார்ட்ஸில் தான் நம்மளுக்கு அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து நம்மளுக்கு லிங்க் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்மளுக்கு அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இணைச்சி ரெண்டு பக்கமும் ஈர்க்கிறதுக்கு தேவையான அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து நம்மளுக்கு இணைக்கக்கூடிய பகுதி தான் இந்த கைனட்டோகோர். அப்போ கைனட்டோர் பகுதியில் தான் அந்த ஸ்பிண்டில் ஃபைபரானது இணைக்கப்படுது. இப்போ இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் சில குரோமோசோமில் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனும் காணப்படுது. அந்த மாதிரி செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா நியூக்ளியோலஸ் உருவாகுது. நல்லா கவனிச்சுக்கணும், அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தான் நம்மளுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா நியூக்ளியோலஸ் உருவாகுது. அதுக்கு தான் நியூக்ளியோலார் ஆர்கனைசர் அப்படின்னு பேர், சரிங்களா. செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு நியூக்ளியோலை டெவலப் ஆகிறதுனால தான் அதுக்கு நியூக்ளியோலார் ஆர்கனைசர் அப்படின்னு பேர். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனில் ரைபோசோமில் நம்மளுக்கு ஆர்என்ஏ உருவாகிறதுக்கான ஜீன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும், இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் கண்டெய்ன்ஸ் ஜீன் ஃபார் ரைபோசோமல் ஆர்என்ஏ, அதாவது ரைபோசோமல் ஆர்என்ஏ உருவாகிறதுக்கான ஜீன் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நியூக்ளியோலஸ் உருவாவதை தூண்டுறதுனால தான் இதுக்கு என்ன பேரில் சொல்கிறாங்கன்னா நியூக்ளியோலார் ஆர்கனைசர் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் நம்ம அந்த டயக்ராம்ஸில் சொல்லியிருக்காங்க 6.2.3. அதுக்கு அடுத்து பார்ட்ஸ் சேட்டிலைட். சேட்டிலைட் அப்படின்றது நம்ம சாட் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் குரோமோசோமல் செக்மெண்ட் ஆர் ரவுண்டடு பாடி செப்பரேட்டட் ஃப்ரம் தி மெயின் குரோமோசோம், அதாவது முதன்மை குரோமோசோமில் இருந்து நம்மளுக்கு அதனுடைய முனைகளில் தோன்றக்கூடிய சிறு குரோமோசோம் பகுதிக்கு தான் சேட்டிலைட் அல்லது சாட் அப்படின்னு பேர். அதனுடைய சுருக்கம் தான் சாட், சேட்டிலைட்டுக்கு. இந்த சேட்டிலைட் பார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிரதான குரோமோசோம்லேருந்து பிரியுது. செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த பாடியிலேருந்து செப்பரேட் ஆகி பிரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது இட் இஸ் மார்ஃபாலஜிக்கல் என்டிட்டி இன் சர்டைன் குரோமோசோம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் மார்ஃபாலஜிக்கல் என்டிட்டியாகவே குரோமோசோம்னுடைய உருவ அமைப்பை தீர்மானிக்கிறதாவே இந்த சேட்டிலைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட்டு டீலோமியர். டீலோமியர் இருந்தால் தான் டெர்மினல் பார்ட் ஆஃப் குரோமோசோம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. டீலோமியர் இஸ் தி டெர்மினல் பார்ட் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி டு தி குரோமோசோம்ஸ், குரோமோசோமினுடைய ஸ்டெபிலிட்டிக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ ஆஃப் தி டீலோமியர் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட். இதில் வந்து ஒரு
அந்த ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த டீலோமியர் இன் ஆல் யூகேரியாட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி ரிப்பீட்ஸ் ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன் நியூரோஸ்போரா, கிராஸா அண்ட் ஹியூமன் பீயிங்ஸில் சொல்லியிருக்காங்க. அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, அது வந்து யூகேரியாட்டிக் குரோமோசோமில் நம்மளுக்கு இந்த நியூரோஸ்போரா ஹியூமன் பீயிங்ஸில் வந்து இது ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஒன் மார்க்கில் குறித்து வச்சுக்கங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் டீலோமியர் அப்பியர்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டிட்டர்மைன் தி லைஃப் ஸ்பேன். நல்லா கவனிச்சுங்க, அந்த டீலோமியர் பகுதியை தக்க வைக்கிறதுனால தான் செல்லினுடைய வாழ்நாள் காலம், அதுக்கப்புறம் இனப்பெருக்க தகுதி ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லில் ஸ்டடீஸ் டு டீலோமியர் அண்டு டீலோமியர்ஸ் ஹாவ் தி ப்ராமிஸ் ப்ரொவைடிங் தி நியூ இன்சைட்ஸ் இன் தி கண்டிஷன்ஸ் சச் அஸ் ஏஜிங் அண்டு கேன்சர். அப்போ டீலோமியர் அண்டு டீலோமரேஸ் பற்றி நம்ம ஆய்வு நம்மளுக்கு ஆய்வு வயதாகிறது, அதே சமயத்தில் புற்றுநோய் பற்றிய புதுமையான புரிதலுக்கு நம்மளுக்கு இது வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு குரோமோசோமினுடைய முனை டீலோமியர்ஸ், அதாவது டீலோமியர்ஸ் ப்ரிவென்ட் தி ஃபியூசன்ஸ் ஆஃப் குரோமோசோமல் அண்ட் வித் அனதர் ஒன், அதாவது ஒரு குரோமோசோமினுடைய முனை மற்றொன்று பிணையுறுதலை தடுப்பதற்கு இந்த டீலோமியரானது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். இதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய இருக்குது, ஹோலோசென்ட்ரிக் குரோமோசோம், பாயிண்ட் சென்ட்ரோமியர், ரீஜினல் சென்ட்ரோமியர், ஹோலோசென்ட்ரோமியர், இது மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர், சென்ட்ரோமியருடைய அமைவிடத்தினுடைய அடிப்படையில் இந்த குரோமோசோம் வந்து டீலோசென்ட்ரிக் அல்லது டெர்மினல் சென்ட்ரோமியர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்ரோசென்ட்ரிக், டெர்மினல் சென்ட்ரோமியர் கேப்பபிள் பை தி டீலோமியர், கேப்டு பை டீலோமியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்ரோ சப்மெட்டாசென்ட்ரிக், சென்ட்ரோமியர் சப் டெர்மினலில் இருக்கிறது. அதுக்கப்புறம் மெட்டாசென்ட்ரிக், சென்ட்ரோமியர் மீடியன், சரிங்களா, மையத்துக்கு அமைந்த சென்ட்ரோமியரில் தான் இந்த மாதிரி நாலு டைப் இருக்குது, டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் அண்ட் மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லி இந்த மாதிரி நாலு டைப் இருக்குது யூகேரியாட்டிக் குரோமோசோமில். அப்போ யூகேரியாட்டிக் குரோமோசோம் என்னென்ன ஷேப்பில் இருக்கும்னு பாருங்கள், ராட் ஷேப், ராட் ஷேப்டு குரோமோசோம் எது எது, இந்த டீலோசென்ட்ரிக்கும் அக்ரோசென்ட்ரிக்கும். எல் ஷேப்டு குரோமோசோம் எது, சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். அதே வி ஷேப்டு குரோமோசோம் எதுன்னா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். இதுதான் நம்ம அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம். இப்போ நம்மளுக்கு ஸ்பெஷல் டைப்னால் சிறப்பு வகை குரோமோசோம்கள் தான் நம்ம ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் தி குரோமோசோம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோசோம் அப்படின்னும் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த ஆட்டோசோம்ஸ் அப்படின்றது எல்லா செல்ஸ்லேயும் நம்மளுக்கு சொமேட்டிக் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஆர்கனிசத்துலேயும் ஹியூமன் டிப்ளாய்ட் செல்லில் பார்த்திங்கன்னா 44 குரோமோசோம் ஆட்டோசோம், ரெண்டு இருக்கக்கூடியது தான் செக்ஸ் குரோமோசோம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 23 பேர்ஸில் 22 குரோமோசோம்ஸ் ஆர் ஆட்டோசோம், 2 குரோமோசோம் வந்து செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம், ஒன் செட் ஆஃப் குரோமோசோம். அப்போ செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ். அந்த செக்ஸ் குரோமோசோம் அப்படின்றது எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனில் பங்கேற்குது, பால் நிர்ணயத்தில் பங்கேற்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம் தான் நான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம் அப்படின்றது இது வந்து நம்மளுக்கு லார்ஜர் இன் சைஸ், அதே மாதிரி ஜெயண்ட் குரோமோசோம் அப்படின்னு பேர், இப்போ ராட்சத குரோமோசோம் அல்லது அசுர குரோமோசோம்னு சொல்லுவாங்க சர்டைன் பிளான்ஸ். அந்த ஃபவுண்ட் இன் சஸ்பென்சர் ஆஃப் தி எம்ப்ரியோ, எம்ப்ரியோனுடைய சஸ்பென்சர் பகுதியில் இது காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பால்டின் குரோமோசோம் அண்டு லேம்ப்ரஸ் குரோமோசோம், ரெண்டு டைப்பு பாலிட்டின் அண்டு லேம்ப்ரஸ் குரோமோசோம் அக்கர்ஸ் இன் அனிமல்ஸ் அண்டு ஆல்சோ கால்ட் ஆஸ் ஜெயண்ட் குரோமோசோம். அப்போ அனிமல்ஸ்லேயும் நம்மளுக்கு அந்த ஆல்சோ கால்டு ஜெயண்ட் குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. விலங்குகளில் காணப்படக்கூடிய பால்டின் குரோமோசோம் மற்றும் விலக்கு துருவ குரோமோசோம் இதெல்லாமே நம்மளுக்கு ஜெயண்ட் குரோமோசோம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாலிட்டின் குரோமோசோம், அதுதான் இந்த டயக்ராம். இந்த பாலிட்டின் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் சிஜி பால்பி ஏனி அப்படின்றவர் 1881 ட்ரோசோஃபிலா அப்படின்னு சொல்லக்கூடிய பல பூச்சியில் இந்த உமிழ்நீர் சுரப்பியில் கண்டுபிடிச்சார், சலைவரி கிளாண்டில். இது நம்மளுக்கு நிறைய பூச்சியுடைய லார்வாவிலையும்
மிட்ஜஸ்ஸில், அதாவது டிப்தீரியாவிலேயும் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த உட்கரு நியூக்ளியஸ் ஆனது பகுப்பு ஏற்படாமலேயே இன்டர்மீடியேட்டாக அந்த குரோமோசோம் வந்து டியூப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகுது. ஒரு குரோமோசோம் வந்து நிறைய காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால உருவாகக்கூடிய அந்த அமைப்புக்கு தான் பாலிடீன் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம லைட் மைக்ரோஸ்கோப்லேயே பார்க்க முடியும். ஜெனட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும். இதில் அடர்த்தியான நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் ஏற்படக்கூடிய பேண்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பேண்டு சாயம் ஏற்காத இன்டர்மீடியேட் பேண்டும் நம்மளுக்கு இதில் அடுத்தடுத்து நம்மளுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது பிக்மெண்டேஷன் ஏற்கக்கூடிய அந்த பட்டையில் பார்த்திங்கன்னா 95% டிஎன்ஏவையும் நம்மளுக்கு பிக்மெண்ட் ஏற்காத அந்த இன்டர்மீடியேட் பேண்டில் இன்டர் பேண்டில் பார்த்திங்கன்னா 5% டிஎன்ஏவும் நம்மளுக்கு கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. டார்க் பேண்ட் இன்டர் பேண்ட் டயக்ராமில் கொடுத்துருக்காங்களோ அதில் தான். அதுக்கப்புறம் கைரோனமஸ் லார்வாவில் இருக்கக்கூடிய பால்டின் குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜ் பஃப் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரிங்களா, அங்கே பாருங்கள் படத்தில் நடுவில் இருக்கக்கூடியது தான், அதுக்கு தான் பால்பியானி ரிங் அப்படின்னு பேர். ஆர் குரோமோசோமல் பஃப் அப்படின்னு பேர். பால்பியானி கண்டுபிடிச்சதுனால அது பால்பியானி ரிங்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக ஆர்என்ஏ உற்பத்தி நிகழக்கூடிய ஒரு இலக்காக இருக்குது. எதுனா அந்த சென்டர் பஃப் தான், குரோமோசோமல் பஃப். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து சலைவரி கிளாண்டில் இருக்கிறதுனால தான் இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, சலைவரி கிளாண்ட் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் இருக்கிற மாதிரி. சரி, நெக்ஸ்ட்டு இதில் நம்மளுக்கு உட்கரு நியூக்ளியஸ் ஆனது டிவிஷன் நடக்காமலேயே குரோமோசோம் வந்து டிஎன்ஏ தொடர்ச்சியாக நம்மளுக்கு இரட்டைப்படைந்து தோன்றுதுன்னு சொல்லியிருந்தோம். சகோதரி குரோமேடிட்டுகள் பக்கவாட்டில், இதுக்கு பக்கவாட்டில் அப்படியே தொகுக்கப்படுது. இந்த மாதிரி தொகுக்கப்பட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா பால்டின் குரோமோசோம் ஆனது நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நம்மளுக்கு உருவாகக்கூடிய இந்த நிலைக்கு தான் எண்டோமைட்டாசிஸ் அப்படின்னு பேர். ஜீனுடைய வெளிப்பாடு, அதுக்கப்புறம் ஜீன் வந்து நம்மளுக்கு ரெப்ளிகேட் ஆகிறது, டிரான்ஸ்கிரைப் ஆகிறது, அண்ட் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகிறது, இது எல்லாமே இந்த பால்டின் குரோமோசோமில் நம்மளுக்கு நடக்குது. அதுவும் பாடி செல்ஸில், அதாவது வெஜிடேட்டிவ் செல்ஸில் தாய் வழி மற்றும் தந்தை வழி மேட்டர்னல் அண்ட் பேட்டர்னல் ஒத்திசைவு குரோமோசோம்கள் பக்கவாட்டில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் உடலை இணைவு அப்படின்னு பேர். சரிங்களா, உடலை இணைவு அப்படின்னு பேர். சரிங்களா, சரி. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது லேம்ப்ரஷ் குரோமோசோம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். லேம்ப்ரஷ் குரோமோசோம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஜெயண்ட் குரோமோசோம் தான். இது எப்போ உருவாகுது அப்படின்னா டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ஃபஸ்ட் மியாட்டிக் ப்ரோபோஸ் இன் ஊசைட்ஸ் ஆஃப் அனிமல் சாலமண்டரில் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செல் ஆல்காவான அசிட்டாபியூலேரியா அப்படின்றதுலேயும் சாலமண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊசைட்லேயும் மியாட்டிக் ப்ரோபேஸில் டிப்ளோட்டின் ஸ்டேஜில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிப்ளோட்டின் ஸ்டேஜில் இந்த லேம்ப்ரஸ் குரோமோசோம் வந்து அக்கறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃப்ளெமிங் அப்படின்றவர் 1882 வந்து ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணார். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி கண்டென்ஸ்டு, அதாவது அடர்த்தியான குரோமோசோம் பகுதி, குரோமோசோம் அச்சை உண்டாக்குது. குரோமோசோம் ஃபார்ம்ஸ் தி குரோமோசோமல் ஆக்சிஸ், அது மாதிரி அச்சை உண்டாக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா பல நீட்சிகள் லேட்டரல் லூப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த நீட்சிகள் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஎன்ஏவை கொண்டு இருக்குது. லேட்டரல் லூப்ஸ் தான் டிஎன்ஏ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரிசல்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா இன்டென்ஸ் ஆர்என்ஏ சிந்தசிஸ், ஆர்என்ஏ உற்பத்தி நம்மளுக்கு இதில் உருவாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் விளக்கு தூரிகை குரோமோசோமுடைய அமைப்பு. சரி, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.